இந்த மாதிரி படங்கள் பண்ணதான் நான் இங்க சினிமாக்குள்ள வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனா இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டா நான் இல்லைன்னா சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல. இதுதான் கீர்த்தி சொல்லி அமைச்சாங்க. நன்றி இல்ல, நான் மட்டும் சொல்லிட்டு வா. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்கன்னு. சோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதெல்லாம் கவலைப்படாதீங்க. நானும் சாந்தனும் வேற வேற இல்லை. ஸோ சாந்தனும் சொன்ன நன்றி, எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி. புரிஞ்சுது. சில பேர்த்த நான் இப்போ நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது. அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறைய வைக்கிறேன். அவங்க ஒரு ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னென்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனும் பிருத்வி கிட்டலாம் நான் ஃபஸ்ட்டேலேருந்து சொல்லிட்டேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டைலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமானு கேட்டால் நான் இல்லைன்னா சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, டிசி ஆண்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தியேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம் பா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். பிரில்லியன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பிரில்லியன் டெக்னிக் ஒர்க் இருக்கிறது ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ஏன் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்ய மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும்னு என்னோட ஆசை. ரஞ்சித்தண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மெயினாக, என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் இல்லை. வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன். இந்த படமும் பேசியிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யாரையாவது மறந்துட்டுனா மன்னிச்சிருங்க. இது இந்த டீமு நீலம் ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லுவோம். அது ஒரு ஆலமரம்னு இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, அது உண்மை. என்னோட எனக்கு பிடிச்ச, எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் விளாடணும். ரஞ்சித்தும் சரி, ராஜேஷும் சரி, நந்தகோபாலும் சரி, ஆனந்தியும் சரி, எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல விளாடணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய நிறைய படங்கள் மூலியமா உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு 100% பிடிக்கும். நன்றி எல்லாருக்குமே, நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.